ஆனால் நம்முடைய ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு சின்ன வார்த்தை ஏனைய என் சகோதரர்களாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் தம்பிமார்களை திறந்து கோபத்தின் வெளிப்பாடாக வருகின்ற வார்த்தைகள், நீங்க என்னதான் ரவிக்குமார் அவர்களை கோபம் ஊட்டினாலும் சிரித்த முகத்தோடு கடந்து சென்று செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை மிக சரியாக செய்யக்கூடிய அவர் வந்து எதுக்கு இதை சொல்ல வரனா, எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அந்த பயிற்சியை பெற்று இருக்கிறார். ஆனா நாங்க சில பேர் இருக்கோம் கரடு முரமா முட்டிப்போம் அப்புறம் குடிப்போம், அது வேற பிரச்சனை. கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் மிகப்பெரிய நேர் எதிராக இருந்த காலத்தில் நான் சிந்தனையோடு விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்களை காவல் மரணத்திற்கு காவல்துறை அடித்துக் கொண்ட போது என் கட்சி காவல்துறையை என் சவால் அடித்துக் கொள்வதற்கு உனக்கு இரண்டா உரிமை கொடுத்தார் என்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வந்தார்கள் உண்டு. அதுபோன்ற திருமாவளவன் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று ஆள சொல்ல வருகின்ற போது எது உங்க மேடம் உணர்ச்சி மேலிடும் எழுச்சி தமிழரை அண்ணன் அண்ணன் சொல்லும் போது இந்த உணர்ச்சி என்பதை தாண்டி ஒரு உயிருள்ள ஒரு சொல்லாக இந்த சொல் ஒரு புதிய பரிணாமம் எடுப்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே தமிழருமாய் வாழ்த்தியை விடைபெற்றுச் சென்றிருக்கிற இளம்பெயர் வேல்முருகன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் தங்கள் கர வழியால் மீண்டும் ஒரு முறை நன்றியை பதிவு செய்கிறோம். தொடர்ந்து உரையாற்றிட திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் வருகிறார். தலைவர்கள் எல்லோரும் கூட்டாக ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். துண்டறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற எல்லா தலைவர்களும் முக்கியமானவர்கள், ஆகவே எல்லாருடைய பெயரையும் சொல்ல முடியவில்லை. விழா நாயகராக இருக்கிற ரவிக்குமார் அவர்களின் பெயரையும் விழா தலைமையாக இருக்கிற எழுச்சி தமிழரின் பெயரையும் மாத்திரம் சொல்லுகிறோம். யாரும் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று மேடையில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் ஒரு பொதுவான வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அரசியலை தீர்மானிக்கக்கூடியவராக திகழக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் மாண தலைவர் தலைமையாகக்கூடிய எழுச்சி தமிழர் பெருமைக்குரிய புரட்சியாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கதாநாயகனாக வைத்து நமக்கெல்லாம் உந்துதலை உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய எழுத்தாளர்
நாடாளுமன்ற உறுப்பினர், மேனார் சட்டமன்ற உறுப்பினர், சிறந்த இலக்கியவாதி, அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய அமைச்சர், சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கே எஸ் மஸ்தான் அவர்களே, மேனார் புதுவை முதலமைச்சர் பெருமை குடிய ஐயா நாராயணசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கே பி ஐயா முத்தரசன், மற்றும் அனைவருக்கும் நம்முடைய மல்லை சத்யா, இன்னும் இருக்கக்கூடிய ஜவஹர்லா உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, புரட்சிகரமான இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவுகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் தலைவர் இல்லையோ, அனைத்து மக்களுக்குமான தலைவரோ, அதுபோல் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களும் அனைத்து மக்களுக்குமான தலைவராக உலக தமிழர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு தோன்றா துணையாக நின்று தோள் கொடுத்து பணியாற்றக்கூடிய, களப்பணியாற்றக்கூடிய பொதுச் செயலாளர்கள் ரவிக்குமார் அவர்களும், அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களும், இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு வீரியத்துடன் திகழ்வதற்கு தங்களுடைய பங்களிப்பை நிறைவாக தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அதிலும் குறிப்பாக ஒருவர் சட்டமன்றத்திலே கர்ஜிக்கிறார், ரவிக்குமார் நாடாளுமன்றத்திலே சாதனை புரிகிறார். இப்படிப்பட்ட ரவிக்குமார் அவர்களை பற்றி அதிகம் பேசுவதற்கு எனக்கு உரிமை உண்டு. காரணம், அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவராக இருந்த பொழுது நான் திராவிடர் கழக மாநில மாணவரணியினுடைய செயலாளர். அங்கே எங்களுடைய அமைப்பு திராவிடர் கழக மாணவரணி வலுவாக பொறியியல் துறையிலே சதாசிவம், கோமகன், திருப்பதி, நெடுமாறன் என்றெல்லாம் பல தோழர்கள் ஒரு பெரிய கோட்டை போல் எங்களுக்கு விளங்கியது. அன்றைக்கு அந்த திராவிடர் கழக மாணவரணியில ஒரு இளம் தோழராக, ஒரு ஓடும் பிள்ளை என்று சொல்லக்கூடிய வகையிலே, அப்படி துள்ளி ஓடும் புள்ளிமானை போல் அன்றைக்கு திராவிடர் கழக மாணவரணியினுடைய துணை செயலாளராக இருந்து சிறப்பாக செயலாற்றிய பெருமைக்குரியவர் தான் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள். பெரியாருடைய சீடராக, மாணவராக பெரியார் கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு திராவிடர் கழகத்திலே, திராவிடர் கழக மாணவர் அணியிலே அன்றைக்கே ஒரு எழுத்தாளராக, அன்றைக்கே ஒரு இலக்கிய சொல்லாடல் மிக்கவராக அவர் திகழ்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒருவர் படிப்படியாக வளர்ந்து சிண்டிகேட் வங்கியிலே பணியாற்றி, அவர் மாசிய லெனிய குழு தோழர் மேகநாதன் என்ற ஒருவர் இன்றைக்கு அவர் சாமியாராக போய் எங்கே போய் சேர்ந்திருக்கிறார் என்று தெரியாது. அந்த மேகநாதன் அவர்கள் மூலமாகத்தான் இவர் மாசிய லெனிய அமைப்பிலே அங்கம் வைக்கக்கூடிய ஒருவராக மாற்றப்பட்டார். அது மாதிரி கோமகன், சதாசிவம், இப்படி பல மாணவர்கள் அன்றைக்கு மாற்றப்பட்டார்கள். இருந்தாலும் மாறுதல் ஒன்றுதான் மாறாதது என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அப்படிப்பட்ட ரவிக்குமார் அவர்கள் ஒரு எந்த ஒன்றையும் ஆழமாக உணரக்கூடியவர், உற்று நோக்கக்கூடியவர். அந்த வகையிலே தான் 1990களிலே நம்முடைய எழுச்சி தமிழர்களோடு பழக்கம் ஏற்பட்டு இணக்கமாகி அவரை பிடித்திருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் என்ற அமைப்பிலே இணைவதற்கு ஒரு சத்தியாரக்குரிய ஒரு 15 ஆண்டுகளை அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு அமைப்பை பற்றி சேர்வதற்கு முன்னாலே ஆழமாக சிந்தித்திருக்கிறார், அதை உற்று நோக்கியிருக்கிறார், தலைவரை பின்தொடர்ந்திருக்கிறார். அப்ப இந்த அமைப்பிலே சேர்ந்து இந்த அமைப்பிலே நாம் பணியாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்ச்சியை பின்னாலே பெறுவதற்கு ஒரு சமயம் அவருடைய வேலை கூட அதற்கு தடையாக இருந்திருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள், என் இயக்கத்திலே நீ சேருவதற்கு முன்னால், என்னை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், என்னை பற்றியோ, என் இயக்கத்தை பற்றியோ, என் கொள்கையை பற்றியோ நீ எவ்வளவு வேணாலும் விமர்சிக்கலாம், ஆனா உன் அறிவுக்கு இடம் கொடுத்து எப்படி என் கட்சியில் நீ சேர்ந்து விட்டாயோ, சேர்ந்ததற்கு பின்னால் நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ, என்ன சொல்கிறேனோ அதை செய்யக்கூடியவனாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் பெரியார். அதே போல் எழுச்சி தமிழர் அவர்களோடு
கைலாக கொடுத்து தோழமை புரியவராக ஆனாலும் கூட அவருடைய சொல்லாடலை ஏற்றுக்கொண்டு ஒரு களப்பணியாளராக இருக்கக்கூடிய அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பிலே ஒரு தொண்டராக தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அத்தனை அந்த காலம் எடுத்துக்கொண்டதே அவருடைய ஆளுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட ரவிக்குமார் அவர்கள் மாசிய நெனிமி அமைப்பிலே பேராசிரியர் கல்யாணி, பேராசிரியர் படமலை, அவர்களுக்கு மேல பேராசிரியர் மார்க்ஸ், இப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்களோடு இணைந்து இவர் ஆற்றிய பங்களிப்பு, தமிழக பண்பாட்டு இயக்கத்தின் மூலமாக இவர் சாதித்த சாதனைகள் நினைத்து பார்க்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய அரசியல் பாதையை படிப்படியாக புரட்சிகரமானதாக ஆக்கிக் கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய விடுதலைக்கு, ஜாதிய ஒடுக்குமுறைக்கு விடை கொடுத்து மனித சமத்துவத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தோழனாக, தொண்டனாக, இன்றைக்கு ஒரு தளபதியாக விளங்கக்கூடிய வல்லமை பெற்றவராக ரவிக்குமார் இருக்கிறார். எந்த இடத்திலும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய சிறப்புக்குரியவர். அதைத்தான் இங்கே நண்பர் பொன்முடி போன்றவர்கள், வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள். கலைஞர் அவர்கள், புத்தோடர்கள் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு இளம் தோழர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஆனால் கலைஞருடைய உள்ளத்திலே இடம்பெற்றவராக இருந்த காரணத்தினால்தான் 21 லட்சம் கான்கிரீட் வீடுகள், குடிசைகளுக்கு பதிலாக கான்கிரீட் வீடுகளை உருவாக்குவதற்கான திட்டத்தை கொடுத்து, அந்த சிந்தனையை கொடுத்து கலைஞரை செயல்படுத்திய ஒரு வித்தகராக நம்முடைய ரவிக்குமார் விளங்கியிருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு குடிசைகளை பார்ப்பதே அரிதானதற்கு காரணம் ரவிக்குமார் அவர்கள். அது மாதிரி சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள், யார் கண்டுகொள்ள மாட்டார், நரிக்குவரனை பத்தி யார் கவலைப்படுவோம், அரசியலாளர்களுக்கு என்ன ஈடுபாடு, எப்படிப்பட்ட உணர்ச்சி வரும்னு சொன்னா எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் தான் பார்ப்பாங்க. நரிக்குவரனால் எந்த பயனும் கிடையாது, அவரை பத்தி யாரும் அக்கறை எடுத்து கொண்டதே கிடையாது. ரொம்ப நாள் பிசியிலே வச்சிருந்தாங்க நரிக்குவரவர்கள், ஒரு பிசியிலே வச்சிருந்தால் அவர் ஒரு வன்னியரோடு, செட்டியாரோடு, முதலியாரோடு நரிக்குவர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை போட்டி போட முடியுமா, என்ன அணியாது. அப்படிப்பட்ட நரிக்குறவர்களை பற்றி சிந்தித்து நரிக்குறவர்களுக்கும் ஒரு நலவாரியத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் ரவிக்குமார் என்றால் அவருடைய ஆற்றலை ஆளுமையை நீக்க பார்க்கிறார். செயல்பாடு மனித நல சிந்தனை பற்றிய செயல்பாடு. அருமை நண்பர்களே, குதிரை வண்ணா வண்ணார் என்ற சமூகத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம்முடைய சலவை தொழில், தொழில் செய்யக்கூடிய சலவை தொழிலாளர்கள் இன்றைக்கு அதெல்லாம் மாறிவிட்டது, அந்த கட்டு உடைத்து விட்டது. ஆனால் குதிரை வண்ணான் என்று சொல்லக்கூடிய சமூகம் திருநெல்வேலியிலே மட்டுமே இருக்கக்கூடிய சமூகம். மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த குழு சென்று இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஆய்வு செய்த பொழுது அவர்கள் கண்ணிலேதான் பட்டது, திருநெல்வேலி மாவட்டத்திலே குதிரை வண்ணான் என்ற ஒரு சமூக மக்கள் இருக்கிறார்கள். பகல் பொழுதிலே அவர்கள் வெளியிலே வரக்கூடாது, பகல் பொழுதிலே யார் கண்ணிலும் அவர்கள் படக்கூடாது. இந்த காலத்திலே இருந்திருக்கிறது, யாருக்கும் தெரியாது. இரவு பொழுதிலே தான் அவர்கள் ஆற்றுக்கு செல்ல வேண்டும், துணி துவைக்க வேண்டும், இரவு பொழுதிலே வந்து தங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும், பகல் பொழுதிலே வெளியிலேயே வரக்கூடாது. அப்ப எவ்வளவு ஒரு மனித கொடுமை, மனித நல கேடு. அப்படிப்பட்ட குதிரை வண்ணார் சமூகத்திற்காக ஒரு நலவாரியத்தை உருவாக்க வேண்டும் என்று அந்த முயற்சியிலே ஈடுபட்டு அந்த நலவாரியத்தை உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இந்த ரவிக்குமார் இருந்திருக்கிறார் என்றால் அவருடைய ஆளுமையை, ஆற்றலை நினைத்து பார்க்கிறேன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தினுடைய நெருக்கடி, ஐயா நாராயணசாமி போன்றவர்கள் மிக சிறப்பாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மல்லை சத்யா பேசுவார், அண்ணன் கேபி பேசுவாரு, இவங்க எல்லாம் பேச இருக்கிறாங்க. ரவிக்குமார் அவர்கள் 60 வயது, திடீரென்று எதிர்பாராத சூழ்நிலையிலே அவருக்கு அந்த இருதய நோய் எல்லோருக்கும் வரக்கூடியதுதான், அவருக்கு கண்டிப்பா வரும். காரணம் அவர் அவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்கிறார், அவ்வளவு சிந்திக்கிறார், அவ்வளவு நேரத்தை செலவிடுகிறார், உறக்க நேரம் குறைவு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நோய் தாக்கி அதை முன்னதாகவே கண்டறிந்து இன்றைக்கு அவர் சிகிச்சை பெற்றிருக்கிறார். நாங்கள் எல்லாம் கூட வருத்தப்பட்டோம். இப்படி ஒரு மக்கள் நெருக்கத்திலே அவர் இருந்திருக்க கூடாது, இருக்கக்கூடாது. அவர் தொடர்ந்து ஓய்வெடுத்து, 1 மாதமாவது ஓய்வெடுக்க வேண்டும். அப்படி ஓய்வெடுத்து 60 வயது இன்னைக்கு ஒரு வயதே கிடையாது,
பொது வாழ்க்கைக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்கிறோம், ஊக்குவிக்கிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். எங்களுக்காக மக்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையின் இருப்பை தந்திருக்கிறீர்கள். பெரியார் சொல்கிறார், மனித வாழ்க்கை என்பது தொண்டு செய்வதுதான், தொண்டு செய்யாத வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சமம் என்று சொல்வார். அப்பொழுது மனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் நூற்றாண்டை கடந்து 150 ஆண்டுகளுக்கு மேலாக வாழலாம் இப்ப சொல்றான். அப்படி வாழணும், அவ்வாழ்வதற்கு அவருடைய வாழ்வெண்ணையர்கள் உதவியாக இருப்பார். ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பான வாழ்க்கையை வாழுங்கள். எழுச்சி தமிழருக்கு தோல் கொடுங்கள், துணை நில்லுங்கள். எழுச்சி தமிழரால் தான் ஒரு புதிய வெளிச்சம், புதிய விடியல் ஏற்படும் தமிழ் சமூகத்திற்கு என்று உலக தமிழர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். தனக்கென்று ஒரு குடும்பம், இந்த விடுதலை சிறுத்தைகளே, ஒடுக்கப்பட்ட மக்களே என் குடும்பம் என்று சொல்லி இன்றைக்கு தனக்கென்று ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை அப்படி தூக்கி எறிந்துவிட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் மக்களோடு மக்களாக ஒரு மக்கள் தலைவனாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் அவருக்கு நீங்கள் துணை இருந்து ஒரு சமூக மாற்றம், ஒரு புரட்சி ஏற்பட்டாக வேண்டும். மதவெறி இன்றைக்கு மீண்டும் மீண்டும் காவு கொள்ள துடிக்கிறது. ஜாதிய ஒடுக்குமுறை மீண்டும் தலை நோக்க விரும்புகிறது. மோடி தலைமையிலான ஒரு மோசமான ஆட்சி, ஒரு சனாதன ஆட்சி, ஒரு சங்கிகளின் ஆட்சி இந்த நாட்டு மக்களை ஒரு பசுமாட்டுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட மனிதருக்கு இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது. தமிழகம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட தலைவர்களால் தான் தோழர்களே. எனவே பெரியார் அம்பேத்கர் காண விரும்பிய சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குகின்ற பணியிலே இந்த அமைப்பின் தளபதிகளாக இன்னும் சிறப்பாக, இன்னும் வேகமாக, இன்னும் உற்சாகமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை விடுதலை சிறுத்தைகள் தங்களது நன்றியை பதிவு செய்கிறோம். தொடர்ந்து உரையாற்றுவதற்காக பருவலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான எங்கள் இதயம் நிறைந்த அண்ணன் மல்லை சக்தி அவர்கள், அது மூத்த தலைவர்களாக கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றியவர், மூத்த ஆனால் இளவையான தலைவரான அண்ணன் மல்லை சக்தி அவர்களை பருவ மாற்றங்களால் உருவ மாற்றமடையாத மார்க்கிண்டைய மலரை கொண்டு என்றும் 16 குழுவிட்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொதுச் செயலாளர், பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ரவிக்குமார் அவருடைய மணிவிழா நிகழ்விற்கு தலைமையேற்று வடிவமைத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவன தலைவர் தலைமுறைக்கு ஒருமுறை பூக்கின்ற முந்தை பூவை போன்று இந்த தலைமுறைக்கான தலைவராக காலம் தந்த அருள்முடையாக விளங்கியிருக்கின்ற சிதம்பரம் நாடாளுமன்றத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினர் அண்ணன் தலைவர் தொன் திருமாவர்களே நிகழ்ச்சியில் உரையாற்ற காத்திருக்கின்ற மாண்புமிகு புதுவை மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர், பாசத்திற்குரிய மூத்த தலைவர் ஐயா நாராயணசாமி உள்ளிட்ட இந்த நிகழ்வில் உரையாற்ற காத்திருக்கின்ற தலைவர் பெருமக்களே, நிகழ்ச்சியை வண்ண தமிழால் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அதன் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட
விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னணி தோழர்களே, சங்கமித்ர அரங்கில் சங்கமித்திருக்கின்ற அண்ணன் தலைவர் திருமாவளுடைய உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். பாசத்திற்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்களுடைய மணிவிழாவிற்காக ஒரு மிக சிறந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்து கூறுங்கள் என்று மரவழைசனான முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் திராவிட இயக்கத்தின் போர்வால் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் அனுப்பியிருக்கின்றார். என்னுடன் புதுவை மாநிலத்துடைய மரவழை சிறிமுகாவுடைய அமைப்பாளர் கேப்ரே அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். ஆக ஒரு உன்னதமான தருணத்தில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த மணிவிழா, எதற்காக மணிவிழா என்று அண்ணன் நன்னியரசு அவர்கள் சுட்டிக்காட்டினார். 60 வயது கடந்த மனிதர் தன் வாழ்நாளில் எந்த சமூகத்திற்காக களமாடினாரோ, எந்த சமூகத்திற்காக வியர்வை பாசனமாக்கி உழைத்தாரோ, அந்த சமூகம் நன்றி பாராட்டுகின்ற விதத்தில் அந்த மனிதரின் அல்லது அந்த தலைவனின் பணிகளை சீர்தூக்கி பார்த்து பொன்விழா, மணிவிழா, பவளவிழா, முத்துவிழா என்று கொண்டாட வேண்டிய கடமை அந்த சமூகத்திற்கு இருக்கிறது. அந்த வரலாற்று சிறப்புக்குரிய சமூக கடமையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஊர் கூடி இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறார். அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் ஒரு தலைசிறந்த கருத்தியலாளர், தமிழக கருத்தியலின் வலிமையான படைக்கலனாக அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் சனாதன சங்கிகளுடைய குறிக்கவர் வைக்கப்பட்டார். ஆனால் இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய எழுச்சியை கண்டு அவர்கள் பின்வாங்கி இருந்தாலும் தொடர்ந்து அந்த களத்தில் அழுத்தமாக அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் களமாடிக்கொண்டு வருகின்றார். அவரை பொறுத்தவரையிலும் அவர் தலித் புரசு பத்திரிகையில் எழுதிய ஒரு தலைசிறந்த தொடர் மார்க்கம் எக்ஸ் என்கின்ற அரைவுலகம் என்று பேசப்படுகின்ற அமெரிக்க தேசத்தின் மனித உரிமை செயல்பாட்டாளராக இருந்த மார்க்கம் எக்ஸ் பற்றி அவர் எழுதிய அந்த தொடரில் அந்த வாசகனாக நான் என்னை பதிவு செய்து கொண்டவர். தலைசிறந்த முத்திரை பதித்த செய்திகளை அவர் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றவர். நாட்டில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அது குறித்த கருத்துக்களை ஒரு சிலரிடம் இருந்து மாறுபட்டு வரும் அந்த மாறுபட்ட கருத்தாக அந்த ரவிக்குமாருடைய கருத்து எப்பொழுதுமே விளங்கி வந்திருக்க. எனவேதான் கடந்த காலத்தில் அவருடைய சட்டமன்ற பணிகளை கருத்தில் கொண்டு தமிழ் தாயின் தலைவரின் பேரில் அண்ணா அவருடைய விருதை 2010 அவருக்கு வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பு செய்தது. நான் சமீபத்தில் கடந்த மே மாதம் இறுதியில் வளைகுடா நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற குவைத் நாட்டிற்கு, குவைத் நாட்டை தலைமையிடமாக கொண்டு இயங்குகின்ற தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேரவையின் வெள்ளி விழா நிகழ்வில் உரையாற்றுவதற்காக நான் அழைக்கப்பட்டேன். 28ஆம் தேதி நான் சார்ந்திருக்கின்ற பரமலேஸ்வரன் முன்னேற்ற கழகத்துடைய துவக்க பெருவிழாவினை அங்கே நடத்தினார். கடல் கடந்த நாடுகளில் தூர தேசத்திற்கு சென்ற போது
நாடுகளை கடந்து தேசங்களை கடந்து கடலாண்மை கப்பால் சென்ற அந்த இடத்தில் விமான நிலையத்தில் வரவேற்ற தோழர்களில் சிவப்பும் நீலமும் கலந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கொடி போட்ட அந்த துண்டோடு குவைத் விமான நிலையத்தில் வரவேற்றார்கள் அதன் தலைவர் திருமாவுடைய தம்பிமார்கள் அன்பரசனும் பாண்டியனும் மயிலனும். அங்கே வெட்டி கொடி நாட்டிக் கொண்டு வருகிறார்கள் குவைத் நாட்டில். மாண்புமிகு சிறுபான்மையினருடைய அமைச்சர் பெருமதிப்புக்குரிய மஸ்தான் அவர்களை பெருமையோடு அந்த மக்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். ஆக இந்த காலகட்டத்தில் நாம் எதிர்கொள்ளவிருக்கின்ற இந்த சூழலில் சதாதாரத்தை எதிர்த்திட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு களத்தில் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அண்ணன் ரவிக்குமாரனுடைய பிறந்த நாள் மூலமாக நாட்டுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை அண்ணன் தலைவர் திருமாவர்களும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் இன்று அது நிச்சய பிரகடனப்படுத்துவார்கள். இது இந்த காலத்துக்கு தேவையான முன்னகர்வாக ஒரு நிச்சயம் அமையும். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் அற்புதமாக பாடல் மூலமாக கபிலன் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருந்தார். பனைவரத்தை பற்றி பேசியிருந்தார், பாடியிருந்தார். பனையை வீடுதோறும் நாடுதோறும் ஊர்தோறும் நட்டது வளர்த்து வாருங்கள் என்று அண்ணன் தலைவர் திருமா அவர்கள் அதை ஒரு பணியாக செய்து கொண்டு வருகிறார். இருக்கின்ற மரங்களுக்கும் அந்த மரத்திற்கு மட்டும் சில வேறுபாடுகளை நான் பார்த்திருக்கின்றேன். எல்லா விதைகளும் நாம் சாப்பிட்டு போட்டவுடன் முளைக்கும், ஆனால் பனை விதை மட்டும் அப்படி இல்லை. பழம்பழத்தை சாப்பிட்டவர்கள் இங்கே நிறைய இருக்கின்றீர்கள். பழம்பழம் இயற்கையான பழுத்து கீழே விடுகின்ற போது அதை சுவைத்து சாப்பிடுவதற்காக நாம் எந்த மரத்திலிருந்து விழுந்ததோ அந்த மரத்திலிருந்து ஓலையை காய்ந்த ஓலையை எடுத்து அல்லது வெங்கோலை எடுத்து அதை சுட்டுதான் சாப்பிட வேண்டும். நெருப்பில் சுட்டதற்கு பின்னால் அதனுடைய ஜீவன் அதனுடைய உயிர் இயற்கையாக இறந்து போகும். அதுதான் இயற்கை நேரி. ஆனால் பனைக்கு மட்டும் மாறுபட்ட செய்தியாக இருக்கிறது. பனை சுட்டதற்கு பின்னாலும் முளைவிட்டு வளர்கின்ற அந்த ஆற்றலை பனை மட்டும் பெற்றிருக்கிறது. கடந்த காலத்தில் தானே புயல் மரதா புயல் தமிழ்நாட்டை தாக்கிய போது எல்லா வீழ்ச்சிகளும் கீழே சாய்ந்த போது பனைமரம் மட்டும் சாயாமல் நிமிர்ந்து நின்றது. எனவே தமிழர்கள் எப்பொழுதுமே எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்த்து விரும்புகின்றவர்கள் பனை போல் வாழுங்கள் என்று வாழ்த்துவார். இங்கே அண்ணியார் செங்கோல்லி அவர்கள் இருக்கின்றார். அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் 16 கடந்து 60 இருக்கிறார். 16-20 ஸ்வீட் 60 என்று அழைப்பார். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான 3 வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொண்டவர். அவர் பனை போல் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். காரணம், பனைமரம் மட்டும்தான் 130 ஆண்டுகள் இந்த மண்ணில் நிலைத்து வாழும். 130 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்கிறது என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு தேவையான அரிய கருத்து கருவங்களை படைப்புகளை அவர் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சாரமாக இருக்கிறார். எனவே அந்த பனை போல் வாழ்கள் என்று வாழ்த்துவதை எப்படி வாழ்த்துவார்கள் என்று பார்க்கின்ற போதுதான் பனையின் மகனை பனையின் மகனை பள்ளியின் ஓம்பும் பாரி மேலே திணையினாலே பிறவுயிர் வாயிலும் துடித்து காக்கும் தொகுடி வேந்தே என் பாடல் வந்தால் பாடல் கேட்டும் கூத்த நாடினால் குளிர்மனம் கொண்டும் இல்லையினாலும் எல்லா வழங்கும் பள்ளியின் ஓம்பும் பாரி மேலே நீ பனைபோல் வாழ்க பனைபோல் வாழ்க என்று வாழ்த்துவதை கொண்டுதான் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் பனைபோல் 130 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்திட வேண்டும் என்ற விருப்பத்தை மறுவரசராம முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைகோர்களின் சார்பில் வாழ்த்தி காலத்தின் அருமைப்பாட்டை கலைந்து நிறைய தலைவர்கள் உரையாற்ற வேண்டிய காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த அளவுக்கு என்னுடைய உரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
அருமையண்ணன் மலை சத்யா அவர்களின் வாழ்த்து ஒரு ஆழ்ந்த இலக்கிய செறிவுடைய வாழ்த்து. அவரது வாழ்த்துக்கு விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் ஒருவரை நிறைந்த நன்றியை பதிவு செய்கிறோம். தொடர்ந்து அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களை வாழ்த்துவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் நான் பெறுகிறேன்.